ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு ஓட்டு மாவு. சத்தும் சுவையும் நிறைந்த இந்த ஓட்டு மாவு இஸ்லாமியர்களோட இனிப்பு வகைகளில் முக்கியமான இடத்தை பிடிக்குது. அப்படிப்பட்ட இந்த ஓட்டு மாவை கிராமத்து பாணியில் எளிமையாகவும் சுவையாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிகப்பு பச்சரிசி 6 கிலோ எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். 30 முட்டை, 6 தேங்காய் துருவி எடுத்துக்கணும், 1 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் நல்லெண்ணெய், ஊற வச்ச அரிசியை உரலில் போட்டு நல்லா இடிக்கணும். மாவாகி வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப இடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவரியில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். திறந்த வெளியில் 4 பெரிய கற்களை வச்சு கொஞ்சம் விறகு போட்டு அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்த மாவை பெரிய பாத்திரத்தில் போட்டு அடுப்பு மேலே வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். கலர் மாறி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். முட்டைகளை உடைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா கலந்தப்புறம் இதில் நல்லெண்ணெயை ஊற்றணும். வறுத்துட்ருக்கிற மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நல்லெண்ணெய் முட்டை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். முட்டையில் இருக்கிற பசத்தன்மை பாத்திரத்தில் ஒட்டிடக்கூடாது, அதனால் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். கடைசியாக இதில் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். சுவையான ஓட்டு மாவு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் ருசிக்க ட்ரை த ரெசிபி.